செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3 மாதமே ஆன ஒரு பெண் குட்டியானை தாயை பிரிந்து கடம்பூர் மலைப்பகுதியில் தனது தாயை தேடி அந்த குட்டியானை அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தது. இதனை பார்த்த கிராம மக்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக கலை இயக்குனர், தலைமை வன பாதுகாவலர் முனைவர் வி நாகநாதன், துணை இயக்குனர் அருண்லால் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் அங்கு சென்று குட்டி யானையை மீட்டு அதை தாய் யானை இருக்கும் வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டார்கள். இந்த நிலையில் குட்டி யானை தாயுடன் சேராமல் மீண்டும் கடம்பூர் மலைப்பகுதியில் சுற்றுவது தெரியவந்தது. இதுபற்றி அறிந்த வனத்துறையினர் குட்டி யானையை தேடி கடம்பூர் சென்றனர். ஆனால் அங்கு குட்டி யானையை காணவில்லை. அப்போது ஆசனூரில் குட்டி யானை சுற்றித் திருவதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஆசனூருக்கு சென்று குட்டி யானையை மீட்டார்கள். இதன் பின்பு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தலைமை கலை இயக்குனர் முனைவர் வி நாகநாதன் ஐஎஃப்எஸ், துணை இயக்குனர் அருண்லால் ஐஎஃப்எஸ் ஆகியோர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் பவானிசாகர் அருகே உள்ள கராச்சிக்குறை வன கால்நடை மருத்துவமனைக்கு குட்டி யானையை கொண்டு சென்று பவானிசாகர் வனச்சரக அலுவலர் ஜி ஜான்சன் மேற்பார்வையில் வன கால்நடைத்துறை மருத்துவர் அசோகன் மருத்துவக்குழு கண்காணிப்பில் தீவிரமாக குட்டி யானையை ஒரு குழந்தை போல் சிறப்பாக கண்காணித்து வருகிறார்கள். யானைக்கு 3 வேளை சத்து டானிக் கொடுக்கப்படுகிறது. இது தவிர லாக்டோஜன், குளுக்கோஸ் கொடுக்கப்படும். உணவுகள் செரிமானம் ஆவதற்கும் விளக்கெண்ணெய் கொடுக்கப்படுகிறது. அவ்வப்போது புட்டியில் பால் புகட்டுகிறார்கள். குட்டி யானைக்கு 3 மாதமே ஆவதால் குழந்தை போல் வன அலுவலர் ஜான்சன் நடந்து செல்லும் இடத்திற்கெல்லாம் அதுவும் ஓடி வருகிறது. குட்டி யானை வழிதவறி வந்த வனப்பகுதியிலேயே மீண்டும் அதை கொண்டு சென்று விடலாமா, அல்லது வண்டலூர் முதுமலை வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்புவார்களா என்று வனத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். பொதுவாக கூட்டத்தை விட்டு பிரிந்த குட்டி யானை மனிதனுடன் பழகிவிட்டால் அதை மீண்டும் யானைகள் கூட்டத்தில் சேர்க்க வாய்ப்பில்லை. அதனால் குட்டி யானையை காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டால் அது இறந்துவிடும். எனவே குட்டி யானை வண்டலூர் அல்லது முதுமலை வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் கோவை சண்முக சுந்தரம், வனம் சா சந்திரசேகர், அக்தர் உசேன், நமதுமேட்டுப்பாளையம் எஸ் பாஷா, முனைவர் ஜெயக்குமார் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்.